மஸ்கட் ஒமான்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் சென்னையை சேர்ந்தவங்க. இது வெளிநாட்டில் உள்ளவங்களை எல்லாத்தையும் அங்கே இந்தியாவுக்கு அழைச்சிக்கிட்டு வர்றபடி நீங்கள் 15ஆம் தேதி ஸ்டேட் இது ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு சொல்லி இது இருந்துச்சு மொபைலில் பார்த்தேன். நாங்கள்னா எங்களைனா வீட்டில் வேலை கடுமையாக இருந்தது வச்சு நாங்கள்னா வீட்டை விட்டு வெளியில் வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் வெளியில் வந்து தங்கியிருக்கோம். இப்போ சாப்பாடு கிடையாது, ரூமும் உடவை இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். நீங்கள் 15ஆம் தேதி குரல் கொடுக்குறோம், உங்களுக்கும் அழைத்து வரும்படி நீங்கள் ஒரு குரல் கொடுங்க. நான் எங்களுக்கும் புள்ள குட்டினா இருக்குது, வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. என்ன மாதிரி நிறையா பேர் 100,000 பேர் பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் கடுமையான வேலையனால ஏஜென்ட்ஸில் வந்து வித்துட்டு போன வசதி எல்லோரும் வெளியில் ஆந்திராக்காரங்க, மலையாளி, பங்காளி, இந்தியாக்காரங்க நிறையா பேர் இப்படி வெளியில் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுங்க. இதே மாதிரி உள்ளவங்களும் அழைத்து வரும்படி. இதுக்கு மேலே என்னாட்டி பேச முடியலை. வேலையும் இல்லை, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. நிறையா பெண்கள் இப்படியே இருக்கிறோம். அதனால நாங்கள் நிறைய பெண்கள் இது மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறோம். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய இணைய வழி போராட்டம் இன்ஷா அல்லாஹ் June 15, 2020 திங்கட்கிழமை காலை 10:30 முதல் 10:45 வரை வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் நம் உறவுகளை மீட்க குடும்பத்துடன் பங்கெடுப்போம். அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்.